நாங்கெல்லாம் சிஎஸ்கே கூட விளையாடும் போது மட்டும்தான்ப்பா கம்முன்னு இருப்போம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் கூட விளையாடும் சும்மா ஜம் இருப்போம் இப்படி வந்து லக்னோ கெத்தா வந்து சொல்ற மாதிரிதான் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை சும்மா கொசு அடிக்கிற மாதிரி அடிச்சு ரொம்ப ஈஸியா மேட்ச வின் பண்ணிட்டாங்க சரிப்பா இதுக்கு முன்னாடிதான் ஹைதராபாத் வந்து மேட்சை வந்து ஜெயிக்கல இந்த மேட்ச் எப்படியாவது வந்து ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு போராடி விளையாடுவாங்கன்னு பார்த்தா நீங்க தான்ப்பா ஜெயிச்சுக்கோங்க எங்களுக்கு ஒன்று கவலையல் அப்படின்ற மாதிரி ஈஸியா மேட்சை தூக்கி கொடுக்குற மாதிரி வந்து கொடுத்தாங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் தான் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து பண்ணாங்க சரி பேட்டிங்ல நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க நூத்தி ஐம்பது ரன்னுக்கு மேல எடுப்பாங்கன்னு பார்த்தா சுத்தமா பேட்டிங்ல வந்து சொதப்பு சொதப்புன்னு சொதப்பி தள்ளிட்டாங்க டி ஆறு கோவிந்தா டி ஆறு கோவிந்தா அப்படின்ற ரேஞ்சுக்கு யாருமே நல்லா விளையாடாம சொதப்பி தள்ளிட்டாங்க மயங்க் அகர்வானும் அன்மல் பிரீத் சிங் தான் வந்து ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க சரிப்பா ரெண்டு பேரும் ஒரு அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்துவாங்கன்னு பார்த்தா மயங்க் அகர்வால் இருந்துகிட்டு எட்டு ரனுக்கே வந்து டாடா காமிச்சிட்டு வந்து கிளம்பிட்டாரு அதுக்கப்புறம் வந்து ராகுல் திரிபாதி தாங்க வந்து கொஞ்சம் வந்து நல்லா வந்து விளையாண்டாரு அவரும் அன்மால் பிரீத் சிங் தான் ஓரளவுக்கு பார்ட்னர்ஷிப்பை போட்டு வந்து ஒரு அறுபது ரெண்டுக்கு வரைக்கும் வந்து கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் சரிப்பா இவங்க அவுட் ஆனா என்ன ஹாரி ப்ரூக் இருக்காரு மார்க்ரம் இருக்காரு வாஷிங்டன் சுந்தர் இருக்காரு இவங்க எல்லாம் வந்து அதிரடியா வந்து விளையாடுவாங்க கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஹைதராபாத் ஒரு நல்ல ஸ்கோரை வந்து எடுப்பாங்கன்னு பார்த்தா இவங்க எல்லாம் வந்து சிங்கிள் டிஜிட்ல வந்தவனே நடைய கட்டணும் சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க இதனால இருபது ஓவர் முடிவுல எட்டு விக்கெட் இழந்து வெறும் நூத்தி இருபத்தோரு ரன் தான் வந்து ஹைதராபாத் வந்து எடுத்தாங்க நூத்தி இருபத்தி ரெண்டு ரன் எடுத்தா விண்ணு எங்களோட கைல் மேயர்ஸ் வந்துட்டு ஈஸியா மேட்சை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாரு அப்படின்ற மாதிரி இருக்குதா கைல் மேயர்ஸும் கே எல் ராகுலும் வந்து ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க ஆனா என்ன ஆச்சுன்னு தெரியல கைல் மேயர்ஸ் வந்து மனுஷன் பதிமூன்று அண்டிக்கே வந்து டாடா கம்ஸ்ட் வந்து கிளம்பிட்டாப்ல ஆனா வந்து இது உண்மையிலேயே கேஎல் எல் ராகுலுக்கு ஏத்த ஒரு டார்கெட்டா வந்து இருந்துச்சுங்க எப்பா நான் ஒரு மிகப்பெரிய டார்கெட்னா தான் அதை அடிக்க முடியாம வேகமா அவுட் ஆயிருவேன் ஆனா இந்த மாதிரி பொறுமையா அடிச்சு 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 விளையாடுறதா இருந்தா நான் பாட்டுக்கு நிதானமா வந்து விளையாடுறேன்னு சொல்லிட்டு முப்பத்தோரு பாலுக்கு முப்பத்தஞ்சு ரன் எடுத்து பொறுமையா நிதானமான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தி அவரும் ஒரு கட்டத்தில் வந்து அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் சரிப்பா தீபக் கூடவா வந்து இந்த மேட்ச் வந்து வேமா முடிச்சுட்டு பார்த்தா அவர் வந்தவனே நடை கட்டிட்டாரு அப்புறம் வந்து குருணால் பாண்டிய கொஞ்சம் வந்து அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தி எப்படியோ வந்து பாத்தீங்கன்னா லக்னோ நாலு ஓவர் மிச்சம் இருக்கும் ரொம்ப அழகா இந்த மேட்ச்ச வந்து ஈஸியா வின் பண்ணிட்டாங்க இப்ப சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வந்து ரெண்டு மேட்ச்சுமே வந்து தோத்துட்டாங்க வெற்றி தோல்வியில வந்து மேட்ச்ச சகஜம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்து சொல்லலாம் ஆனா ரெண்டு மேட்ச்சையுமே வந்து ரொம்ப கேவலமா ஒரு டஃப் கூட கொடுக்காம வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கேவலமா வந்து தோத்துருக்காங்க அதுதான் வந்து பிரச்சனை இப்படியே போயிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சன்ரைசர் ஹைதராபாத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பிளே ஆஃப் குள்ளே போகிறது வந்து ரொம்ப சிரமமாக வந்து போயிடும் அவ்வளோதான் வந்து ஃபஸ்ட் ஆளாக டாட்டா காமிச்சிட்டு வந்து கிளம்ப வேண்டியதான் இது மாதிரி இல்லாமல் இனி அடுத்து வரப்போற மேட்சை தான் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும் வெற்றியோ தோல்வியோ வந்து ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட்டோட வந்து விளையாடணும்னு சொல்லிட்டு விளாண்டா மட்டும்தான் அவங்களால இனி வரப்போற மேட்சஸ்லேயே வந்து ஸ்கோர் பண்ண முடியும் இல்லைன்னா வந்து ரொம்ப சிரமமாக வந்து போயிடும் சரி இதெல்லாம் விடுங்க இன்னைக்கு சிஎஸ்கே விசஸ் மும்பை அங்காளி பங்காளி மேட்ச் இருக்குங்க இதுக்கு முன்னாடி சிஎஸ்கே மேட்ச் ஜெயிக்குதோ தோக்குதோ அதெல்லாம் எங்களுக்கு விஷயம் இல்லை இன்னைக்கு மேட்ச் எப்படியாவது வந்து ஜெயிச்சே வச்சுக்கிறோம் மும்பை கிட்டலாம் வந்து அங்கால வந்து விட்டு கொடுக்க முடியாதுப்பா எப்படியா வந்து சிஎஸ்கே வந்து வின் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆர்வமாக வந்து இருக்காங்க வேற வந்து பவுலிங் பிரச்சனை விடாம துரத்திக்கிட்டு வந்துருக்கு இதெல்லாம் சமாளிச்சு இன்னைக்கு வந்து சிஎஸ்கே மும்பை வீழ்த்துறாங்களா இல்லையா அப்படின்றத போறது வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு இல்லை உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்